நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th மேக்ஸ் செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.5-ல் 4th சம் பார்க்க போகிறோம். வெரிஃபை கொடுத்து நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதாவது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் சி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு போடணும். ஸோ பி இன்டர்செக்ட் சி இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் சி வந்து போடலாம். ஸோ இப்போ பி இன்டர்செக்ட் சி, பி இன்டர்செக்ட் சி அப்படின்னா பி இன்டர்செக்ட் சினா பிலேயும் இருக்கும் சிலேயும் இருக்கும் இல்லையா. ஸோ பி லைன் என்னன்னு பாருங்கள், இது கரெக்டா. சி லைன் என்னது, இது. ஸோ பிலேயும் இருக்கும் சிலேயும் இருக்கும்னா என்னது, இந்த பார்ட் மட்டும்தான். இங்கே பாருங்கள், இது சி இல்லையா. சி ரவுண்டுக்குள்ளே என்ன வருது, பி வந்து வருது. ஸோ இது சி வந்து பி ரவுண்டுக்குள்ளே போகுது பாருங்கள் இது. ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்வோம், பி இன்டர்செக்ட் சி. ஸோ இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நம்ம இது போட்டுட்டோம். செகண்ட் வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ட் சி, அதாவது யூனியன்னா என்ன, அதையும் போடணும்னு அர்த்தம். ஸோ பி யூனியன் சி, பி இன்டர்செக்ட் சி வந்து எப்படியும் நான் இங்கே ட்ரா பண்ண தான் போகிறேன் இல்லையா, இங்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பி இன்டர்செக்ட் சி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறேன், ஷேட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏவும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏவையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி கோடு கோடாக போடுவோம்ல, அப்படியும் போடலாம் ஓகேவா. ஸோ நம்ம இனி ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஏ வந்து ஷேட் பண்ணிடணும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸில் பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எடுத்தனே ப்ராக்கெட்டில் இருக்கிறதா போட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏ யூனியன் பி போட்டுக்கோங்க, அப்புறம் பி யூனியன் சி போட்டுட்டு அப்புறம் ரெண்டுக்கு இருக்கிற இன்டர்செக்ட் தனியாக போடலாம். ஸோ அப்படி பார்த்தா ஏ யூனியன் பி, யூனியன் என்ன, ஏவும் ஷேட் பண்ணும் பியும் ஷேட் பண்ணும் இல்லையா. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனியன் ரெண்டுமே. ஸோ ஏவை ஷேட் பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து பியையும் ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏவும் பண்ணியாச்சு பியும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏவும் சிக்கும் யூனியன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவையும் ஷேட் பண்ணும் ப்ளஸ் சியையும் என்ன பண்ணும், ஷேட் பண்ணும் ஓகேவா. ஸோ ஏவையும் சியையும் ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது ரெண்டுக்கும் இருக்கிற இன்டர்செக்ட், அதாவது இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்செக்ட் சொல்வோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட்டை பாருங்கள், இது வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பண்ணிட்டேன், இது பாருங்கள் இந்த ஆங்கிள், இந்த எல்லா ஆங்கிள் இங்கேயும் இருக்கா, இருக்குது. ஸோ அதனால் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து இன்டர்செக்ட் இல்லையா, அதனால் ரெண்டுலேயுமே இருக்கணும். ஸோ இதுவும் பண்ணியாச்சு, இது இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை. ஸோ அதுவும் பண்ண முடியாது. இது பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, பண்ணலாம் இல்லையா. ஸோ பண்ணிக்கிறேன், வேறு இது பண்ணலாமா, இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை. ஸோ இது வந்து யூனியனாக இருந்துச்சுன்னா பண்ணலாம், பட் இன்டர்செக்டாக இருக்கனால பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1-னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஈக்குவேஷன் 2-னு வச்சுக்கிறேன். ஸோ எல்ஹெச்எஸில் பாருங்கள், எல்ஹெச்எஸில் ஷேட் பண்ணினதே தான் இங்கே வருது, ஆர்ஹெச்எஸ்லேயும் வருது. ஸோ இது என்ன அர்த்தம், ரெண்டுமே வந்து ஈக்குவல் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் இட் வெரிஃபைட் ஆர் ஹென்ஸ் இட் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.